ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சீஸ் கார்ன் நகட்ஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நல்லா ஃபைனாக சாப் பண்ண ஆனியன், சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகனோ, ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் குறைக்குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் அப்படியே பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மேஷ் பாயில் பண்ணி மேஷ் பண்ண ஒரு பொட்டேட்டோ, பிரெட் க்ரம்ஸ், கார்ன்ஃப்ளவர். நம்ம இந்த பவுலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ எடுத்து வச்ச கார்ன்ஃப்ளவர், நான் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருந்தேன், அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருந்த ஸ்வீட் கார்ன், குறைக்குறப்பாக எடுத்து வச்சுருக்க ஸ்வீட் கார்ன், ஆனியன், சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகனோவும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், பெருங்காயம், இது கூடவே தேவையான அளவு உப்பு, சாட் மசாலா 1 பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம், 2 ஸ்பூன்ஸ் பிரெட் க்ரம்ஸ், இந்த அளவுக்கு சீஸை இப்போ நான் கிரேட் பண்ணி இதில் சேர்க்க போகிறேன். நான் சீஸ் ஆட் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதை நல்லா உருண்டு பிடிக்கிற அளவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது, அப்படியே தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை பால் செய்ய போகிறேன். அதுக்கு கையில் ஒட்டாமல் வரத்துக்கு கையில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பால் செய்யுங்க. நான் பால் ஷேப் செய்ய போகிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக நம்ம பண்ணி முடிச்சாச்சு. ஒரு ஐடியாக்காக நான் ரவுண்ட் ஷேப், அப்புறம் இந்த ஷேப், அப்புறம் அப்படியே வந்துட்டு வடை மாதிரி தட்டி ஒரு 3 ஷேப் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் இதில் எந்த ஷேப் உங்களுக்கு வேணுனாலும் செஞ்சுக்கலாம். பால்ஸை கோட் பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சமாக 1 பிஞ்ச் சால்ட்டு, சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஆரிகனோ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கோட் பண்ணுறதுக்கு பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொரு இதாக வந்துட்டு இப்படி மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் கோட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு பிரெட் க்ரம்ஸ் இதில் வந்துட்டு ஒட்டும். நல்லா இந்த மாதிரி கோட் பண்ணிட்டு ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரி இது எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இதை கோட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதை நம்ம வந்துட்டு ஒரு 30 மினிட்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்கலாம். 30 மினிட்ஸ் ரெஃப்ரிஜ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி வானலி வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். இதில் சிம் பண்ணி போட்டுக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரம் வந்துட்டு ப்ரௌன் ஆயிடும். ஒரு சைட் வெந்தோடனே இன்னொரு சைட் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு டேஸ்டியான ஸ்வீட் கார்ன் நகட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் அண்ட் ஃபீட்பேக்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.